ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். அருணாச்சலத்தை கிரிவலம் வரும் முறையில் 108 முறைகள் இருக்குங்க. கிரிவலம் வருவோர் தரிசனம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு முக தரிசனமும் பலவித தெய்வீக லௌலீக காரியங்களின் பூரண பலனாக இருக்கு. கிரிவலம் செல்லும் போது காமாட்சியம்மன் கோவில் இருக்கும் இடத்தில் இருந்து அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணினால் அந்த தரிசனத்திற்கு தேவ தரிசனம் என்று பெயருங்க. அந்த தரிசனத்தை கண்டவர்கள் இறந்த பிறகு தேவ லோகம் போகும் தகுதியை பெறுவாங்க. எல்லாம் வல்ல திரு அண்ணாமலையாரின் மகத்துவத்தை நாம் வார்த்தைகளால் வடிக்க முடியாதுங்க. அத்தனை சிறப்பு வாய்ந்தது திரு அருணாச்சலேஸ்வரர் கிரிவல மகிமைங்க. கிரிவலத்தின் போது ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரமத்தில் இருந்து மலையை பார்த்தால் ஆதிசேஷன் படுத்த கோலத்தில் இருப்பது போல் காட்சியளிப்பார் அண்ணாமலையார். இதற்கு ஆதிசேஷ தீர்க்கம் என்று பெயருங்க. இந்த தரிசனத்தை பார்ப்பவர்களுக்கு நாகதோஷங்கள் விலகுங்க. அதற்கடுத்து ஏகமுக தரிசனத்தை பார்க்கலாம். இந்த ஏகமுக தரிசனத்தை ஆண்கள் வணங்கினால் ஏக பத்தினி விரதம் உடையவர்களாக இருப்பாங்க. பெண்கள் வணங்கினால் தன் நினைவிலோ கனவிலோ வேறு யாரையாவது விரும்பி இருந்தாலும் அந்த தோஷம் போயிருங்க. பொதுவா கிரிவலம் செல்பவர்கள் செருப்பு அணியாமல் வரணுங்க. அதுதான் கிரிவலம் வரும் சரியான முறைங்க. கிரிவலம் வரும்போது பிருத்வி மயான பூமி வழியாக கிரிவலம் செல்லணுங்க. அப்படி செல்லும் போது நிறைமாத கர்ப்பிணி போல் அடிமேல் அடி வைத்து நடக்கணும். அவசர அவசரமாக நடக்க கூடாதுங்க. இப்படி சென்றால் நம் பித்திருக்கள் மகிழ்ச்சி அடைவாங்க. சிங்கமுக தீர்த்தத்தில் இருந்து அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணினால் வறுமையில் வாடுகிறவர்கள் வறுமையில் வாடமாட்டாங்க. ஆனா எதிர்காலத்தில் இந்த சிங்கமுக தீர்த்தமே மறைஞ்சு போயிருங்க. திருவண்ணாமலைக்கு தென்கிழக்கில் அக்னி தீர்த்தம் என்று ஒரு தீர்த்தம் உண்டு. அதுல பங்குனி மாதம் பௌர்ணமி நாளில் மூழ்கி எழுந்தால் எப்பேற்பட்ட பாவமும் நீங்குங்க, அறமும் தபமும் வந்து சேரும். அக்னி தேவன் தனக்கு ஏற்பட்ட பாவத்தை இந்த தீர்த்தத்தில் மூழ்கி இறைவனை வழிபட்டு போக்கியதாக அண்ணாமலையார் புராணம் சொல்லுதுங்க. இந்த வருடம் பங்குனி மாதம் பௌர்ணமி வரும் 24/3/2024 அன்று ஞாயிற்றுக்கிழமை உத்திரம் நட்சத்திரத்தில் துவங்கி, அதாவது காலை 11:10 துவங்கி திங்கட்கிழமை மதியம் 1:16 முடிவடையுதுங்க. எனவே கிரிவலம் செல்பவர்கள் 24 மாலை முதல் மறுநாள் திங்கட்கிழமை மதியம் வரை செல்லலாங்க. யாரெல்லாம் கிரிவலம் செல்ல போறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.